நாயகன் வேற ஒருத்தர் இருப்பாங்க, அவருக்கு தான் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் மற்றவங்க பேர் சொல்லணும். இங்கே விழாநாயகனை விட சிஎம்ஆ ஒருத்தர் வந்துட்டார், அதனால் இப்போ அவரை சொல்கிறத ரசாக்கு சொல்கிறதான்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. பரவாயில்ல, அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து அந்த சிஎம்ஆ நடிச்சிருந்தால் கூட அதை வந்து பரவாயில்ல, ஒரு சினிமா இருந்தால் கூட நான் சிஎம்ஆ நடிச்சிட்டேன் அப்படிங்கிறது அதுதான் அவர்கிட்ட. இல்லைன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து உச்சரித்த அந்த என் ரத்தத்தின் ரத்தமான அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். ஸோ பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களுக்கும் அப்புறம் இயக்குனர் ரசாக் மற்றும் கிளம்பிட்டங்கையா படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஓடுக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முன்கூட்டியே சில தாட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரசாகை பொறுத்த வரைக்கும் இது இந்த கிளம்பிட்டாங்கையான்னு இந்த சீசனில் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சே அவர் வச்சுருப்பார் பொழுது. ஏன்னா எல்லோரும் அரசியல் நோக்கி ஒவ்வொருத்தராக கட்சி ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்குள்ளே வர்றேன்னு சொல்கிற நேரம் பார்த்து இது அவங்கள பார்த்து தான் சொல்கிற மாதிரி இருந்தது. கிளம்பிட்டாங்கய்யா அப்படிங்கிறது. அதில் ஒரு மாறுதல் என்னென்னா, நிறைய பேர் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து உதயகுமார் வந்து உல்டாவாக சொல்கிறார், இல்லை இல்லை எனக்கு போதும் அரசியல் வேண்டாம், நான் பழையபடி சினிமாக்கே வந்துடுறேன் அப்படிங்கிற லெவலில் ஏதாவது கசப்பான அனுபவமாக என்னன்னு தெரியல. ஸோ அவர் சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு, என்னதான் இருந்தாலும் ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது வந்து சினிமாவில் தான் கிடைக்கும். அவர் எனக்கு போய் நடிக்க போகும்போது உண்மையிலேயே இவங்கெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியல, வந்து என்ன நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் போனதுக்கப்புறம் சரி நம்ம நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் என்ன கேரக்டர் என்னென்ன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில் வந்து நடிச்சுட்டு இப்போ தான் கதை நான் யாரையோ தேடிட்டே இருக்கிறேன் படத்தில், யாரையோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அது யாரையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கேப் ஆனதுனால அவங்க கூட்டிருக்கிற சீனெல்லாம் காமெடி சீனாக இருந்தது, அதனால் அவங்க வில்லன் மாதிரி இல்லையே, இவங்க நாலு பேர் வில்லன் மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பண்ணால் அப்புறம் பார்த்தா இல்லை இல்லை இவங்க தான் காமெடியாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்து தெரியாமல் போய் உள்ளே இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் இது என்னன்னு சொல்லி சொன்னாப்புல. அதில் சுந்தரராஜன் கூடையெல்லாம் வந்து இப்படி சொன்னார், எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு. சுந்தரராஜன் கூட நாடகம் போடும்போதே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஊரில் நாடகம் போடும்போது ரிகல்சர் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம், சுந்தரராஜன் டைரக்ஷனாக. அப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த சினிமானால் பெல்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இந்த சினிமாவுக்கு போகிறது கட்டடிச்சிட்டு அப்படின்னு. அதுலேயும் நாடகம்னா இன்னும், அதனால் நான் அவன் நாடகம் போடும்போது நான் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருப்பேன். அதில் நாடகம் நடக்கும்போது உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், கீழே ரெண்டு மூணு பேர் உட்காந்து ரிகல்சர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு அப்பா ரொம்ப உருக்கமாக வந்து பேசுவார், அந்த ஹீரோயின் வந்து கேட்பாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அழுதுட்டு வந்து கேட்கும்போது உடனே அப்பா சொல்லுவார், அது ஏம்மா கேட்குறேன், அது ஒரு பெரிய கதம்மா அப்படி மாதிரி இது எல்லாத்துலேயும் வர டைலாக்கு. அவர் அதை ஏம்மா கேட்குற, அது ஒரு பெரிய கதமானு சொன்னோடனே கீழே உட்காந்துருந்தவன் அந்த கதையை சொல்லுப்பா, இதுக்கு அதாவது நல்லா இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு. உடனே ரிகல்சரே போயிடுச்சு எல்லாருக்கும். என்னென்னா அவன் அப்படி கேட்டோடனே அந்த மாதிரி சினிமா 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படி தான் இருந்தது. கதைகள் அப்படிங்கும்போது சினிமாலேயே அதே மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, எப்போ எல்லாம் எழுதிட்டு போய் தான் அப்புறம் எடுக்கிறீங்களா இல்லை அங்கே போய் ஏதாவது எழுதி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசாக் அவர்கள் வந்து படம் என்ன இருக்கோ இல்லையோ ஒரு பிரம்மாண்டத்தை அந்த ட்ரெய்லரில் வந்து பிரம்மாண்டத்துக்கு கொண்டு வச்சுட்டார். அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து இத்தனை பேர் நடித்தாங்களா, இவ்வளோ கிராண்டாக எடுத்திருக்காரு, இத்தனை ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு எடுத்திருக்காருங்கும்போது அது ஒரு பெரிய சமாச்சாரம் தான். ஏன்னா அந்த முன்னால் சொல்லும்போது தொகுப்பாளினி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து த்ரில்லர் அப்புறம் ஹாரர் அப்புறம் அட்வென்ச்சர் காமெடி இதெல்லாம் கலந்த ஒரு இது அப்படின்னா, இதுக்கு பணம் ரெடி பண்ணுறது உண்மையிலேயே த்ரில்லரான ஒரு சமாச்சாரம் தான். ஹாரராக இருந்திருக்கும் கண்டிப்பாக அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் ரெடி பண்ணி. அதுக்கப்புறம் அட்வென்ச்சருங்கிறது அது ஒரே இடத்துல வந்து இத்தனை பேர்த்தையும் கூட்டு வந்து வச்சுட்டு அங்கே ஷூட்டிங் பண்ணுறது, அது எங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் வந்து அங்கே வச்சு ஷூட்டிங் பண்ணதுங்கிறது காமெடி தான், அது அட்வென்ச்சர் தான். அப்புறம் நாங்கள்லாம் நடித்தது உண்மையிலேயே காமெடியாக இருந்தது. பாருங்கள் இங்கே வந்து இதில் ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி சொன்னோம்னா வெற்றி மட்டும் அவருக்கு சேரும்,
பாக்கி ஏதாவதுன்னா நான் உதயகுமார் நாங்கள்லாம் தான் காரணமாக இருப்போம். ஆமாம், ஆளாளுக்கு எதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லை, விளையாட்டுக்கு தமாஷா சொன்னால் கூட நிறைய பேர் சீரியஸாக அப்படி நினச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நடிக்கிறதுக்குன்னு போகும்போது டைரக்டராக இருந்தால் கூட கேட்டால் தான் சொல்லணும் அப்படிங்கிறதான் வச்சுட்டு இருக்க முடியாது. கேட்காம வந்து போய் அவங்க, ஏன்னா அவங்க ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போய் ஒன்று நம்மக்கிட்ட எதாவது கேட்டால் அபிப்பிராயம் சொல்லும் மொழி சொல்லுவோம் மொழிய தேவையில்லாமல் உள்ளே போய் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் சில தப்பு நடந்திருந்தால் கூட பேசாமல் கண்டும் காணாமல் அப்படியே பேசாமல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஃப்ளோவில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அது வந்து இவ்வளவு அப்போ பார்க்கும்போது எனக்கு சிம்பிளாக இதை எடுக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கு காட்டுக்குள்ளே அங்கே இங்கே ரூம்குள்ளே அப்படின்னு எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சிஎம்னா சிஎம் வர்ற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை கார்கள் அணிவகுத்து வச்சு அவர் பவர் ஸ்டார் சொல்கிறார், எனக்கு என்ன இவ்வளோ காரான்னு, ஆமாம் சிஎம்ங்கும் போது இவ்வளோ கார் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்டியரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போய் இது பண்ணியிருக்காங்க. மஞ்சூர் அலிகான்லாம் வித்தியாசமான ஒரு கெட்டப் வச்சு ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்ஷன் பண்ணி ஆளுகளை கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் இந்த காலத்தில் சினிமாவை வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை, தேட்டர் கொண்டு வர்றது தான் பிரச்சனை. ஸோ அனுபவம்னு சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க ஐயாங்கிறது இங்கே வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து போஸ்ட் ஒட்டி தேட்டர் கொண்டு வந்துட்டாலே அது ஜெயிச்சிட்டாங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் படத்தில் வந்து எல்லோரும் புதுசாக நிறைய பேர் இனியா தங்கச்சின்னாங்க, அப்புறம் மனோ சன்னு அப்படின்னாங்க, எல்லாருமே வந்து அவர் கொஞ்சம் தேடி தேடி பிடிச்சி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய பட்டாளம் இருக்குது, அதனால் காமெடி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த பேய் அதெல்லாம் இருந்தாலே அது ஒரு சீசன், அதனால் அதில் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க, அதனால் படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.